வீடு நண்பீங்களா வணக்கம் கைஸ். ஸோ வந்து எப்பா நான் என்ன விஷயத்தை பேசுறதுனே தெரில, அப்படி ஆயிடுச்சு நேற்று. ஸோ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஜங்கு கூட சாங்கு, அடுத்தது நான் ஜிஎம்ஏ கூட லிங்க் ஷேர் பண்ணும், அண்ட் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மூணு ஆப்லேயும் வந்து அட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலைவர் நைட் லைவ் வேறு வந்து மாஸ்க் அமிச்சிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இதை நாளைக்கு பேசலாம் சொல்லி வச்சுருந்தேன். அண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் நேற்றே கேட்டீங்க என்கிட்ட. ஸோ அதாவது என்ன மேட்டர்னா, கிம்திங் ஜெனி வந்து கூட டேட்டிங் பண்ணி சாப்பிட்டாங்களாம் ஒரே ஹோட்டலில். ஸோ இந்த நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டு இருக்குது. ஸோ இது உண்மையாக இல்லைன்னு பார்ப்போம். பட் அதுக்கு மட்டும் இன்னொரு மேட்டரையும் பேசிடுறேன். நேத்து கமெண்ட்ஸில் எதுக்குமா சண்டை போட்டுறீங்க, உங்களுக்குள்ள நான் பேசிக்க தான் சொன்னேன். அதாவது வந்து இந்த கிம்தேங் ஜெனி மேட்டர் உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா, அதாவது பொய்யா இருந்தால் ஜஸ்ட் ஓகே அப்படின்ட்டு இக்னோர் பண்ணிட்டு போங்க, இல்லை உண்மையாக இருந்தால் டேக் இட் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க. அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் ரெண்டு ஃபேன்ஸ் யாரும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது என்ன சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உண்மையாக நீ எப்படி இதை பேசலாம், அண்ட் வந்து ஏன்ட்டி அதே மாதிரி சட்டை இருக்குது, நான் சட்டை போட்டேன்னு நான் கிம்தேங் டேட் பண்ணுறேன்னு அர்த்தமா அப்படி இப்படின்னு சொல்ல நினைட்டுருங்க. ஸோ இருந்தாலும் வந்து சில சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கும். ஸோ ஒரு சைடில் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தோணும், அண்ட் இன்னொரு சைடில் இன்னொரு மாதிரி தோணும், ஹெட்ஸ் அண்ட் டெயில்ஸ் மாதிரி தான். ஸோ அதுக்கு சண்டை நீங்கள் போட்டுக்காது, அதுதான் நான் ஷேர் பண்ண வச்சேன். பட் இன்றைக்கி மேட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அது ரெண்டு மூட்லேயே நானும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் நியூஸ் ஷேர் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருமே டேட்டிங் பண்ணாங்க, அண்ட் வந்து மெயினாக சாப்பிட்டாங்க ஒரே ஹோட்டலில். இதுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ஒரு பாரிஸ் அடிக்கடி ஏதோ சித்தப்பா வீடு மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா போயிருப்பு வந்து ஒரு கான்சர்ட், அதாவது ஒரு ஷோ நடந்திருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் லுக்கில் வந்து கிளாஸி லுக்கில் ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஒரு ஒயிட் விஷயம் வச்சுக்கிட்டு போயிருப்பார். ஸோ சீரியஸ்லி வேறு லெவல் லுக்கில் இருந்துச்சு. அங்கே ஜெனி வரல அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தோம். பட் என்ன இப்போ ஃபோட்டோ ஷேர் ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிம்தேங் வந்து அங்கே அட்டன் பண்ணியிருப்பார். ஸோ அந்த அட்டன் பண்ணப்ப என்னன்னா, அவர் கூட நிறையா பர்சன்ஸ் இருந்தாங்க, க்ரூ மெம்பர்ஸ் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுற நிறையா பேர் இருந்தாங்க, அண்ட் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் இருந்தாங்க, அண்ட் அவர் கூட இருக்கிற நிறையா பேர் இருந்தாங்க, மீட் பண்ண நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ அப்போலாம் அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் வந்து சாப்பாடு சாப்பிட்ருப்பாரு. சீரியஸ்லி வந்து ஃபுட்ஸ்லாம் வேறு லெவலில் லுக்கில் இருக்கும். அண்ட் கிம்தேங் சொல்ல வேண்டாம், அவரும் மாஸ் லுக்கில் இருப்பார். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ் இவர் ஷேர் பண்ணியிருப்பார். ஸோ அதில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் இருந்துச்சு. ஸோ டிஷ் டிஷ் ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மெயின் டிஷ் இருக்கும், ஒரு குண்டானில் வச்சு ஒரு பிளாக் கலர் கிரேவி மாதிரி. ஸோ அதே பிக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஜெனியும் அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வேறு யாருமே ஹேக்கரோ எவனோ வீணாக பண்ணல, இல்லை அவங்களே அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து சொல்லுவீங்க கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் தெரியும், அதாவது இந்த சாப்பாடு அங்கே மட்டும் தான் கிடைக்குமா, அந்த ஊரில் அந்த ஸ்பெஷல் சாப்பாடாக இருக்கும், அது வேறு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு சாப்பிட்ருப்பாங்க, இல்லை வந்து அவங்களே சேம் ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க, இதெல்லாம் தப்பு, அந்த ஃபுட்டை நானும் இங்கே ஆர்டர் போடுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வராதிங்க. ஸோ இதில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஜஸ்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க, இந்த நியூஸ் வெளில போயிட்டு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்படி இந்த டவுட் தான் இன்னொரு விஷயத்தை உங்களோட சேர்த்து போய் ஷேர் பண்ணிடுறேன். என்னென்னு அந்த க்ரூஸ் ஒன்று எல்லாம் மெம்பர்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தாங்கல்ல. ஸோ அதில் ரெண்டு பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜெனி கூட நிறைய இடத்துல பார்க்கப்பட்டிருக்காங்க, அதாவது வந்து ஏர்போர்ட்லேயும் சரி இல்லை அவங்க பண்ணுற கான்சர்ட்லேயும் சரி அந்த பொண்ணுங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொண்ணு வந்து கிம்தேங் கூட ஃபோட்டோ எடுத்து வந்திருப்பாங்க அந்த க்ரூவில். ஸோ அதே பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா ஜெனி கூடயும் எடுத்துருக்கலாம். ஸோ அதே தான் இப்போயும் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து நீ சாப்பாடுங்க வேணாம், இந்த பொண்ணை வந்து நீ என்ன பண்ண முடியும், எங்கேருந்து கூப்பிட்டு வர முடியும், ஜெனி கூட இருக்க பொண்ணுங்க எப்படி கிம்தேங்கோட க்ரூவில் வந்து ஃபோட்டோவில் வந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கனால தான் வந்தாங்க, ஜெனி அந்த ஃபோட்டோவில் வரல. ஸோ வந்து இவ் அதனால் இந்த பொண்ணுங்க வந்து சைடில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா எனக்கு இதில் இன்னமும் கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அதாவது வந்து ட்ரெஸ்ஸை பொறுத்தவரைக்கும் நான் ஃபேக்குன்னு சொல்லுவேன், இல்லை சாப்பாடு கேட்டாலும் ஃபேக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த பொண்ணுங்க இருக்கப்போ அதை ஃபேக்குன்னு நான் என்னன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியல, ஏன்னா வந்து எனக்கும் அதை கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ அதனால தான் இதே விஷயத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு உண்மையாக தெரியுதா இல்லை பொய்யா தெரியுதா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பொய்யா தெரிஞ்சால் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கும், உண்மையாக தெரிஞ்சால் டேக் இட் ஈஸின்னு இருக்கோங்க, அவங்க விஷயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க சொல்கிறேன். பட் நீங்கள் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்க, அதுக்கு தான் இந்த நியூஸ் உங்களை ஷேர் பண்ணிக்க சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சில் காமாக இருங்க, ஏன்னா வந்து கிம்தேங்கோ ஜெனியோ இது வரைக்கும் அஃபிஷியலாக சொல்ல, அந்த ஹோப்போட நம்பிக்கையோட நீங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களை ஷேர் பண்ணிட்டு வேறு ஏதாச்சும் க்வெஸ்சன் தான் மறக்க கமெண்ட்ஸ் கேளுங்க சொல்லிட்டு விடைபெறதான். ஆர்ஜி லவ் யூ ஆல், டாட்டா, பை பை.